Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல pepper chicken gravy, அதாவது மிளகு சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு panல நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன். இன்னைக்கு நான் வந்து chicken வந்து ஒரு 6 leg piece வந்து நான் எடுத்துக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உரப்பு செய்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் குவாண்டிட்டில செய்றீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரத்தை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நம்ம இப்ப வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மல்லி இதையும் வறுத்துக்கலாம். மல்லியோட ஒரு நல்ல வாசனை வரும் வறுபடும் போது, அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சிருங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து சீரகம். சீரகம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து மிளகு. இதையும் வந்து நல்லா நம்ம வறுத்துடலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம அப்படியே சாட்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த மாதிரி மாறணும். இது மாறினதும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அப்புறம் அன்னாச்சிப்பூவில் 2 இதழ், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அதை வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன் லெக் பீஸ், அதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா கூட்டாகிற மாதிரி ஒரு வாட்டி இதை கிளறிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் தூவிடலாம். தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம். இது மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்துக்கூட நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்துக்கூடையும் பண்ணுற மாதிரி இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஜாரை கொஞ்சம் அலசி தாதம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு வாட்டி கிளறிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழம் அதை பிழிஞ்சு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சு. அப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மிளகு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.